எனக்கு சட்டப்பேரவை நிகழ்ச்சி துவங்கியவுடன் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நிகழ்வு குறித்து அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். ஒன்று, திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவா நகரத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர் வாசிம் அக்ரம், வயது 40, சமூக ஆர்வலர். குறிப்பிட்ட பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வாணியம்பாடி காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்துள்ளார். 10/9/2021 அன்று மாலை மசூதியில் தொழுகை முடித்து தனது மகனுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் கூலிப்படையினரால் கொடூரமாக பயங்கர ஆயுதத்துடன் கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியிலே மிகுந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவ காட்சி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுகின்றது. குற்றவாளிகளை உடனடியாக இந்த அரசு கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்று தர வேண்டும் என்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதோடு அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு தேவையான நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கல்வி தகுதியின் அடிப்படையிலே வேலை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அடுத்து இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. தொடர்ந்து அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர், இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேளை நீட் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. அதோடு இந்த அரசு தெளிவான முடிவெடுத்து அறிவிக்கப்படவில்லை. இதனால் மாணவர்களும் பெற்றோரும் குழப்பத்துக்கு உள்ளானார்கள். ஜூன் மாதம் 23ஆம் தேதி மேதகு ஆளுநர் உரையிலே நேரடியாக முதலமைச்சரை நான் கேட்டேன், இந்த ஆண்டு நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா, மாணவர்கள் பெற்றோரும் குழப்ப நிலையில் இருக்கின்றார்கள், இதற்கு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் அறிவித்தால்தான் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக என்று கேட்டேன். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் மலுப்பலான பதிலை தெரிவித்தார். அப்பொழுதும் தெளிவான முடிவை இந்த அரசு அறிவிக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறியதால் அதை நம்பி மாணவர்கள் நீட் தேர்வில் தங்கள் முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளாத குழப்பமான சூழ்நிலையில் நீட் தேர்வை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சேலம் மாவட்டம் மேட்டூர் கூளையூரைச் சேர்ந்த தனஸ் என்ற மாணவன் நேற்று தற்கொலை செய்து கொண்டான். இது மிகுந்த வேதனையும் துயரத்தையும் அளிக்கின்றது. அவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இறங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அவர்கள் தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் அவர் கட்சியைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனால்தான் மேட்டூரைச் சேர்ந்த தனஸ் என்ற மாணவன் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இதற்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை அவையிலே தெரிவித்து அவளுக்கு தகுந்த பதிலளிக்க காரணத்தாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம். அதாவது இப்போ ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வர போறாங்க. 7வது அட்டவணையில 3வது பிரிவை பயன்படுத்தி மாநில அரசு நீட்டை நீக்குவதற்கு தகுதியுடையாகிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக? இது ஏற்கனவே இந்த நீட் தேர்வு குறித்து பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மாண்பு அம்மாவுடைய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்திலே சட்டமொழி கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மேதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு தேர்தல் வந்துவிட்டது, அப்படியே நிலையில் நின்று விட்டது. அதோடு உச்சநீதிமன்றமும் நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்து விட்டது. இந்த நிலையில்தான் இவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திலே கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தை தவிர மற்ற மாநிலம் முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. நாம் தான் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே இந்த நீட் தேர்வில் பாதிப்புக்குள்ளாவதை ஆராய்வதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமிக்கின்றார். தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார். இதில் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்கின்றார். அந்த வழக்குக்கு பதிலளிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராகவோ மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு எதிராகவோ நாங்கள் எதை அமல்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆக அன்றைய தினம் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அயோக்கியத்தனம் என்று அப்பொழுது இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இது அவர்களுக்கு பொருந்துமா என்று நான் கேட்க வேண்டும். ஆமா, அதாவது நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேணும். ஆகவே இன்றைக்கு இந்த ராஜா அவர்களே தெரிவித்திருக்கின்றார், இது நீட் தேர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அமல்படுத்தியே தீர வேணும், அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் மட்டும் உச்சநீதிமன்றத்தை மீறி செயல்படுத்த முடியுமா சொல்லுங்கள்? தீர்ப்பை எதிர்த்து செயல்படுத்த முடியுமா? இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தான் ஆக வேண்டும். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்றது இருந்து அம்மா மறைந்த பிறகும் அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தினோம், எப்படியாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று. அது மட்டும் இல்லை, 2010 டிசம்பர் 21ஆம் தேதி நீட் தேர்வை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் தலைமையான அரசு. அதில் கூட்டணியில் அங்கம் வைத்து திமுகவும் அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸும் தான் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நீட்டை கொண்டு வந்தார்கள். ஆனால் நீட்டை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லிக்கிட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதற்கெல்லாம் நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை நாங்கள் எதிர்ப்போம். சட்டத்தை கொண்டாடுகின்ற பொழுதுதான் அதை பற்றி நாங்கள் முழுமையான கருத்தை தெரிவிக்க முடியும்.